हेलो फ्रेंड्स, इनकी नम्म चैनल और ईसियान और स्नैक रेसिपी दा पाक्क पोरोम। चिम्ब्ली अदाधु रागी लड्डू, इदुक्कु रागी मावु वेर्कडले वेल्लम इरुंदा पोदुम। और टक्कन अंजु निमिषत्तुल सेंजिडलाम। वांग एप्पडी पण्णलाम्रदा पाक्कलाम। इदुक्कु ना ओरु कप रागी मावु कूड कोंजमा उप्पु सेर्त्तुट्टु कोंजम कोंजमा तण्णि सेर्त्तु पिसेंजि एडुत्तुक्करेन। अडतट्ट कन्सिस्टेंसिक्कु मावु मिक्स पण्णि एडुत्तुक्कलाम। रोम्ब तण्णिया मिक्स पण्णिडकूडादु। பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வேர்க்கடலையை வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுனா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் வெல்லத்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருக்க மாவை அடையா தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரே அடையா தட்டி எடுத்துக்கேன். இந்த அடையில எண்ணெய் சேர்க்காம அடை செஞ்சு எடுக்கணும். இப்போ அடை ரெடி ஆயிடுச்சு. இத நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு இதையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சூடா இருக்கும்போது பொடி பண்ணா இது திப்பி திப்பியா ஆயிடும். இப்போ பாருங்க நமக்கு புட்டு மாதிரி கிடைச்சிருக்கு. இது கூட நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்க வெல்லம் பீனட்டையும் சேர்த்து மிக்ஸரையும் இது கூட சேர்த்து நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாம். இல்ல நீங்க மிக்ஸில போட்டு மூணுத்தையும் mix பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணிட்டு இத நல்லா லட்டு மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம். ஆல்ரெடி வெல்லத்துல மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கனால இது ஈஸியா லட்டு பிடிக்க வரும். இந்த மாதிரி லட்டுவை பிடிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா என்னோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. பை.